கடலோடு போராடி எங்கள் மீனவ மக்கள் மடிகின்ற நேரம் இது. மீனவர் வாழ்வு மண்ணாகி போனால் துயரம் இதுதானா, ஜனநாயகம் இதுதானா, ஜனநாயகம் இதுதானா. போடு மீனவர் வாழ்வு மண்ணாகி போனால் துயரம் இதுதானா, ஜனநாயகம் இதுதானா. அவர்கள் என்ன செய்தார்கள்? உங்கள் வீட்டை கொள்ளையடித்தார்களா? நாட்டு ஜனங்களை கொள்ளையடித்தார்களா? ஏன் இந்த வேதனை அவனை படுத்துகின்றீர்கள்? நாங்கள் எதிர்பார்த்து ஆவலோடு எங்கள் தலைவரை எதிர்பார்த்து கொண்டு இருக்கின்ற நேரத்திலே எங்களை ஆழ்ந்த கவலையில் ஆழ்த்தியது ஏன் என்று கேட்கின்றேன். ஏன் என்று காரணத்தை சொல்லுங்கள். ஆளக்கூடிய எடப்பாடி அரசும் மோடி அரசும் ஏன் இந்த ராகுல் காந்தியை வரவிடவில்லை? எங்களுக்காக போராடுது ஒரே கட்சி காங்கிரஸ் கட்சி. எங்களுக்கு கடலோடு போராடுது எங்களை மக்கள் கடலை அந்தந்த நாளுக்கு கடலில் மடிந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களை மீட்டெடுக்குவதற்கு நாங்கள் ஆஃபர்கள் நல்ல மாதிரியாக கேட்டிருந்தாலும் இந்த எடப்பாடி அரசு தரவில்லை. காங்கிரஸ் அரசு எங்களுக்கு உறுதி செய்திருக்கிறது நல்ல மாதிரியாக தருவேன் என்று. ஆனால் இன்றைக்கு இந்த எடப்பாடி அரசும் மோடி அரசும் ராகுல் காந்தியை வரவிடவில்லை. ராகுல் காங்கிரஸ் ஆண்ட போது கேஸ் விலை ஏறவில்லை, பெட்ரோல் விலை ஏறவில்லை. இன்றைக்கு இந்த மோடி அரசும் எடப்பாடி அரசும் சேர்ந்து கொள்ளையடித்துக் கொண்டிருக்கிறது. மக்கள் வரி பணத்தை ஜிஎஸ்டி என்ற வரியில் கொள்ளையடித்துக் கொண்டிருக்கிறார்கள். நாங்கள் வாழ்வதற்கு வாழ்வாதாரம் இல்லை எங்களுக்கு. அப்படிப்பட்ட நல்ல ஒரு தலைவரை வரவிடாததற்கு என்ன காரணம்? இந்த அரசு எங்களுக்கு பதில் சொல்ல வேண்டும். இந்த கடல் தண்ணியை நம்பி வாழ்கிற நாங்க எங்களை சந்திக்க வந்த எங்க ராகுல் காந்தி ஏன் நிறுத்தினீங்கன்னா காரணம் என்ன? உடனே அவங்களை நீங்க அரெஸ்ட் செய்யணும். எங்களை சந்திச்ச வந்த ராகுல் காந்தியை தலை நிறுத்தி நிறுத்தப்பட்ட அந்த மோடி அரசுக்கு உடனே தண்டனை கொடுக்கணும் காவல்துறையினர். இதை தான் நாங்கள் எதிர்பார்க்குறோம். கடலை நம்பி வாழ்கிற மக்களை நம்பி மீனவனை நம்பி வாழ்கின்ற ராகுல் காந்தி மேகரை நம்பி வாழவில்லை. எங்களுக்கு கடல் தண்ணி தான் நிம்மதியான வாழ்க்கை. எங்களோடு இருக்கின்ற எங்கள் நண்பனை ஏன் நீங்கள் ரத்து செய்ய வேண்டும்? ஏன் வராண்டான் வளர்க்க வேண்டும் என நாங்கள் தாழ்மையாக கேட்டுக்கொள்கிறோம். உடனே அவரை நீங்கள் யாரு ரத்து செய்தாவோ அவங்களை உடனே சிறையில் அடையணும், கண்டிப்பாக நிறுத்தணும். மீனவர்கள் வந்து ரொம்ப வறுமையில் கஷ்டப்பட்ட ஒரு சமுதாயம். இந்த சமுதாயத்தினோட குரலை கேட்க யாருமே கேட்கலை. கேட்கைக்காக ஒரு பெரிய தேசிய தலைவர் வரும்போது எங்களை சொல்லையும் அவங்க உடல்ல இது என்ன நியாயம்? இதனால் எங்களுக்கு தமிழக அரசு மேலேயும் மத்திய அரசு மேலேயும் எதிர்ப்பதும் கோபம் தான் எங்களுக்கு அதிகமாக வரும். எங்கள் குரலை கேட்க வரக்கூடிய ஒரு தேசிய தலைவரை கேட்க விடாமல் தடுத்து நிறுத்தது இன்னும் எங்களுக்கு ஆவேசத்தை வந்து ரொம்ப அதிகப்படுத்துது. எங்களால் இதை ஏற்றுக்க முடியாது. தலைவர் இங்கே வர இருந்தார், அரசு பார்ட்டி தான் எல்லாம் சேர்ந்து இங்கே வர விடலை. நாங்கள் எல்லா மக்களும் திரும்ப போதும் டெல்லி வந்து காவல் கிடந்து எத்தனை இடமெல்லாம் இங்கே உள்ள ஆளுகள்லாம் வந்து கடலில் கிடந்து வர விடாமல் போயிட்டேன். வர விடலை அரசு எல்லாம் சேர்ந்து. மூன்று நாள் சுற்றுப்பயணமாக இளம் தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் நெல்லை கன்னியாகுமரி தூத்துக்குடி பகுதிக்கு வந்து கொண்டிருக்கிறார். இன்று மூன்றாம் நாள் கன்னியாகுமரி மாவட்ட மீனவர் சமுதாயத்தை சந்திக்க இருப்பதாக சொல்லியிருந்தார்கள். நாங்களும் மீனவர் சமுதாயமும் படை திரண்டு இந்த மக்களெல்லாம் சேர்ந்து இங்கே அவரை வரவேற்பதற்காக கூடி நின்றோம். கூடி நின்ற வேளையிலே இங்கே ஆண்டு கொண்டிருக்கிற தமிழ்நாட்டை ஆண்டு கொண்டிருக்கிற ஏடிஎம்கே அரசும் மத்தியிலே ஆண்டு கொண்டிருக்கிற மோடி அரசாங்கமும் அவருக்கு அனுமதி திடீரென்று மறுத்துவிட்டது. ஏனென்று காரணம் புரியவில்லை எங்களுக்கு. எங்களுக்கு ரொம்ப அவரை சந்திப்பதற்கு ஆவலாக இருந்தோம். கொஞ்சம் வருத்தமாக எங்களுக்கு இருக்கிறது என்று இருக்கிறோம். இன்று தமிழ்நாட்டில் ஆட்சி சரியில்லாத காரணமாக போய்கொண்டிருந்த மத்தியிலும் தமிழ்நாட்டிலும் வருகிற சட்டமன்ற தேர்தலிலே நாங்கள் முக்கியமாக நல்லது செய்கின்ற கட்சிக்கு ஆதரவளிப்போம் என்று உங்களை தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். இடிஞ்ச ஆர்வர் எங்கள் எத்தனை உயிர்கள் அந்த ஆர்வர் எங்களை பழி வாங்கினானே தெரியாது. பயந்து யாருமே கடலுக்கு செல்லவில்லை. ராஜு அந்த வாராணியல்லட்டி நாங்கள் எல்லாரும் அலை அடித்து ஓடி தண்ணி பிரளயம் போல ஓடி வந்தோம். ஆனால் அவரை பார்க்கவில்லை. நாங்கள் ஒரு நல்ல பேர் இழப்பு போல நாங்கள் வேதனையோடு திரும்பி போகுதோம்.
நாங்க ராகுல் காந்தி வருவாணி ஆசையோட வந்தோம் பார்க்க. இங்க வந்த நேரம் மோடியும் எடப்பாடியும் தடை பண்ணி அவரை இங்க வர விடாம ஆக்குனாங்க. ரொம்ப வருத்தமாட்டு மன உடஞ்சி ஒரு பெம்பளை தண்ணியில மயங்கி விழுந்துட்டது. வரையிலன்னு செய்து கேட்ட உடனே மயங்கி தண்ணியில விழுந்துட்டாங்க. இந்த அம்மா இங்க பெருக்காணியில வராட்டதுனால எவ்வளவு கஷ்டப்பட்டு நீ எப்ப வருவாங்க எங்களுக்கு பார்க்க? ஒரு ஏழை வருவாங்க மோடி மாட்டி. ஆஸ்பத்திரி போகணுமா? ஆஸ்பத்திரி போகணுமா? எங்களுக்கு ஆஸ்பத்திரி வரா.